ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ட் 19 இது வந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் கூடியது. ஃபோர்த் சாப்டர் வடிவேல் வந்து பார்க்குறோம். வடிவேலில் நேற்றுக்கு ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள், ஆங்கிளினுடைய வகைகள், தென் கோடுகளின் தன்மை, இது எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போகுது இந்த கோணங்கள் வந்து நிரப்பு கோணங்கள், மிகை நிரப்பு கோணங்கள். நிரப்பு கோணங்கள் அப்படின்னா இரு கோண அளவுகளில் கூடுதல் 90 டிகிரி அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லுவோம். 30 டிகிரி நிரப்பு கோணம், 60 டிகிரி. இப்போ இது வந்து ஒரு 90 டிகிரியை குறிக்கக்கூடிய கோண அளவு. இப்போ இதில் 30 டிகிரி இதை மட்டும் எடுக்கணும். அப்போ இதனுடைய இது நிரப்பு 90 டிகிரி ஆகணும் அப்படின்னா மீதி வரக்கூடிய கோணம் எவ்வளவு வரும்? 60 டிகிரி. இப்போ இந்த 60யும் 30யும் கூட்டினா கிடைக்கக்கூடிய கோணம் 90 டிகிரி. ஸோ நிரப்பு கோணம் என்பது இரண்டு கோண அளவுகளின் கூடுதல் 90ன்னு வரணும். அது ஒன்றுக்கொன்று 30 டிகிரி நிரப்பு கோணம் 60 டிகிரி, அல்லது 60 டிகிரி நிரப்பு 30 டிகிரி. ஸோ நிரப்பு கோணம் ஒரு கோணம் கொடுத்து மற்றொரு கோணம் கேட்டால் 90 டிகிரியில் நம்ம மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அடுத்து மிகை நிரப்பு சேர்த்து 180 டிகிரி அப்படின்னு வரும். இது வந்து கூடுதல் 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி. இது வந்து ஒரு கோட்டினுடைய ஒரு கோடு, ஒரு கோட்டில் அமையக்கூடிய கோணம் 180 டிகிரி. இது கோண கிளாஸ்லேயே படிச்சிருப்பேன். இப்போ இந்த இடத்துல இது 60 டிகிரி. அப்போ இதனுடைய இது 90 வரணும் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய கோணம் எவ்வளவு? 120. டோட்டலாக நமக்கு மிகைநிரப்பு கோணத்தில் 180 வரணும். ஏற்கனவே இங்கே 60 டிகிரி கொடுத்துருக்கு. அப்போ 180 வரணும் அப்படின்னா அந்த 180ல் 60 மைனஸ் பண்ணணும்னா கிடைக்கக்கூடிய கோணம் 120 டிகிரி. ஸோ 120 டிகிரி என்பது 60 டிகிரியின் மிகைநிரப்பு கோணம். அதாவது 60 டிகிரியின் மிகைநிரப்பு கோணம் 120 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து நம்ம ஏற்கனவே லாயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது இன்னொரு சில பாயிண்ட். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய பாயிண்ட், ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கம் நீட்டிக்கப்பட்டால் உண்டாகும் வெளிக்கோணம் அதன் உள்ளது கோணங்களின் கூடுதலுக்கு சமமாகும். இப்போ நமக்கு வந்து இந்த ஒரு முக்கோணம் கொடுத்துருக்கு, இதை ஒரு பக்கம் நீட்டிக்கிறோம். அப்போ இது இந்த லைன் மேக் பண்ற கோணம், இது வந்து வெளிக்கோணம். ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கம் நீட்டிக்கப்பட்டால் கிடைக்கக்கூடிய கோணத்தினுடைய இந்த பெயர் வந்து வெளிக்கோணம். இருக்கு உள்ளே கோணம் வந்து இந்த கோணம். இது வர இது வந்து அட்ஜசன்ட், அட்ஜசன்ட்னா அதோட தொடர்ந்து தொட்டு இருக்கிறது. இதுதான் உள்ளது கோணம். இந்த ரெண்டும் உள்ளது கோணம், உரு எது கோணம் ஏற்கனவே இங்கே கொடுத்துட்டு உள்ளது கோணம். இதனுடைய கூடுதலுக்கு சமமாகும் பிளஸ் இப்போ இது ஏ இது பி அப்படின்னா இந்த கோணத்தினுடைய அளவு ஏ பிளஸ் பி, ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி. ஸோ ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கம் நீட்டிக்கப்பட்டால் உண்டாகும் வெளிக்கோணம் அதன் உள்ளது கோணங்களின் கூடுதலுக்கு சமமாகும். இப்போ இந்த மாதிரி தான் நீட்டிக்கணும் அப்படின்னு இல்லை. சப்போஸ் இந்த வகையான முக்கோணம் போடுறோம். இப்போ இந்த சைடு வச்சு இந்த சைடு நீட்டிச்சுமா, இப்போ இப்படி நீட்டிக்கலாம். இந்த மாதிரி நீட்டிக்கலாம். வெளிக்கோணம் இது இது. அப்போ இந்த வெளிக்கோணம் இது இதுக்கு உள்ளது கோணம் இந்த சைடு வரக்கூடியது, இதுவும் இதுவும் உள்ளது கோணம். இதை இந்த தொட்ட மாதிரி வர கோணத்தை உள்ளது கோணத்துக்கு சேர்த்து கூடாது. சப்போஸ் இது எஸ் இது ஒய் அப்படின்னு வச்சுட்டோம்னா இதனுடைய அளவு என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் இதே முகத்தை நம்ம வேறு விதமாகவும் நீட்டிக்கலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கு, இப்படி நீட்டிக்கலாம். இப்படி நீட்டிக்கலாம்னா இந்த வெளிக்கோணம் எது? இது. அப்ப இந்த மாதிரி வெளிக்கோணம் கிடைக்கிறப்போ இதனுடைய உள்ளது கோணம், இதனுடைய உள்ளது கோணம் இங்கேன்னு வரும், இந்த இடத்துல இது வரும். இப்போ சப்போஸ் இதை பீன்னு வச்சுக்கலாம், இதை யூன்னு வச்சுக்கலாம். இந்த கோணம் கண்டிப்பாக வராது, ஏன்னா இது வந்து இப்படி தொட்ட மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி சேர்க்கணும்னா 180 வரும். ஸோ அந்த குழம்பு நம்ம எடுக்கக்கூடாது. இதை கட் பண்ணாலும் இந்த ஆப்போசிட்டா இருக்குதுலையா, அதுதான் வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இதனுடைய கோண அளவு நமக்கு என்னவா இருக்கும், ஆங்கிள் சி பிளஸ் ஆங்கிள் யூ. ஸோ சப்போஸ் இது ஏபி சி அப்படின்னு வச்சுனா பிசியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதில் நாங்கள் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஏசி, ஏசியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நீ டீச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னா நீ டீச்சர். தென் இதில் நம்ம எதை நீட்டிச்சுக்கலாம், ஏசியை நீட்டி முப்பத்துலேயே எந்த பக்கத்தில் வேணாலும் நீட்டிக்கலாம். இதில் வந்து பிசியை நீட்டிச்சிருக்கோம், இதில் ஏசியை நீட்டிச்சிருக்கோம், இதில் ஏவியை நீட்டிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வெளி கோணம், வெளியில் அமைந்த கோணம். இதற்கு ஆப்போசிட்டாக இதை தொடாத பகுதி அமையக்கூடிய கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கோணத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தேங்க்யூ.